गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात परब्रह्म तत्मे श्री गुरवे नमः कांची परिवार திருவடிகளே சரணம் இன்றைக்கு என்னுடைய ஆன்மீக ஜோதிடம் 1953 என்கிற யூடியூப் சேனலுக்காக தமாஷான விஷயம் ஒன்றை பற்றி பேசலாம் என்று இருக்கிறேன் இந்த கொரோனா காலகட்டத்திலே யாராலும் எங்கே வெளியில் போக முடியவில்லை ஒரு சொந்தக்காரர்கள் வீட்டுக்கோ நண்பர்கள் வீட்டுக்கோ கோயிலுக்கோ பூங்காவுக்கோ எந்த இடத்துலுமே போக முடியவில்லை நமக்கு பொழுதுபோவதற்கு ஒரே ஒரு வழி மொபைல் ஒன்றுதான் டிவி சமாச்சாரத்தை பற்றி சொல்லவே தேவையில்லை அந்த சப்ஜெக்டுக்கே போக வேண்டாம் இதில் மொபைலில் பார்க்கும்போது யூடியூபும் வாட்ஸ்அப்போ இந்த மாதிரி பொழுதுபோக்கு சாதனங்கள் தான் நிறைய வருகின்றன இதுலேயும் சில பேருக்கு பொழுதுபோக்குறது என்றால் பொழுதுபோவதில்லை ஒரே சமாச்சாரத்தை நிறைய பேர் ஃபார்வர்ட் செய்திருக்கிறார்கள் இது போனதே திரும்பி 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 வந்து கொண்டிருக்கிறது சில பேர் இல்லாத ஒரு விஷயத்தை எல்லாம் புதுசாக போடுகிறார்கள் சில பேர் நம்ப முடியாத விஷயங்களை போடுகிறார்கள் இப்படி பொழுதுபோவதற்கு இந்த மொபைலை தவிர வேறு எந்த விதமான வழியும் இல்லாத நிலையில் இதனால சில பிரச்சனைகளில் விபரீதமும் கூட ஏற்படுகின்றன இல்லாத ஒன்றை பற்றி சொல்லி மாட்டிக்கொள்வது தேவையில்லாத விவரங்களிலே தலையிட்டு ஏதாவது ஒன்றை போட்டுவிட்டு மாட்டிக்கொள்வது அல்லது சில பேரோட டெலிஃபோனில் பேசும்போது ஒருத்தரை பற்றி ஒருத்தர் சொல்ல வேண்டியது இப்படி என்னவோ விஷயங்களிலே வந்து எவ்வளோ பேரும் தன்னுடைய பெயருக்கு எடுத்துக்கொள்வதும் மாட்டிக்கொள்வதுமாக சிரமப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படி பார்க்கும்போது சில நேரங்களில் சில உண்மைகளை சொன்னால் கூட ஆபத்து வருகிறது நமக்கேன் இந்த ஒம்பு என்று சொல்லாமல் இருந்து விட்டால் தொந்தரவே இல்லை எந்தெந்த விஷயங்களை பற்றி பேசினாலும் நமக்கு அதனால் தொந்தரவு வருமோ அந்தந்த விஷயங்களை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது நான் சொன்ன மாதிரி சில நேரங்களில் உண்மையை பேசக்கூடாது அதாவது யாரிடம் எது சொல்லக்கூடாதோ அதை சொல்லக்கூடாது சொல்ல வேண்டியவர்களிடம் கூட சில விஷயங்களை மறைப்பது எவ்வளவு நல்லதாக இருக்கும் சமீபத்தில் ஒரு பத்திரிகையில் ஒருத்தருக்கு பார்த்தேன் இரண்டு நண்பர்கள் என்ன செய்தார்கள்னா தலைக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் பணமும் ஒரு 20,000 30,000 நகையும் ஏதோ பொருள் எடுத்துக்கொண்டு வியாபாரத்திற்காக வெளியூர் போனார்னா அப்படி வெளியூர் போகும்போது கொஞ்சம் தூரம் போனோடனே இருட்டி விட்டது அந்த வழியில் எதுவும் வந்து போக்குவரத்து வசதி இல்லாததுனாலே ஏதோ ஒரு பக்கமாக படுத்துக்கொண்டு தூங்கி விட்டார்கள் ராத்திரி இவர் தூங்கிய பிறகு நடுராத்திரியில் அந்த வழியால் திருடர்கள் வந்தார்களாம் இது ஒரு கதை தான் இருந்தாலும் ஒரு நீதிக்காக இதை சொல்லுகிறேன் அந்த திருடன் போகும்போது படுத்துவங்க காலில் இடறி அவன் கீழே விழுந்து விட்டான் அந்த திருடன் கீழே விழுந்து விட்டான் அந்த இருட்டிலே பார்க்கும்போது இவருடைய கால்கள் வந்து ஏதோ சவுக்கு கட்டை போல ஏதோ கட்டை போல இருந்துருக்கிறது அப்போ அது இவர் கூட வந்து அந்த திருடன் கிட்ட சொன்னா என்னடா வழியிலே கட்டை போட்டு வச்சுருக்காங்க இது கட்டை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான் இதில் படுத்துருந்தோம் சும்மா படுத்துருக்கலாமோ இல்லையோ அவன் கேட்டானா ஏண்டா அறிவு கட்ட முண்டோம் நீ திருடு போனிய நேராக போக வேண்டிதானே என் காலில் இடறி கீழே விழுந்துட்டு கட்டைன்னு கேட்குறேன் உங்கள் வீட்டில் கட்டை என்ன கையில் 1 லட்சம் ரூபா பணத்தை வச்சுருடா படுத்துன்னு இருக்கணும்னு சொன்னானா எப்படி உங்கள் வீட்டில் இருக்கிற கட்டை கையில் 1 லட்சம் ரூபா பணத்தை வச்சு நீ இப்படியோட படுத்துன்னு இருக்கணும்னு சொன்னானா திருட புரிஞ்சுக்கிட்டான் இவன் கையில் 1 லட்சம் ரூபா பணம் இருக்குது அப்படின்னு உடனே தட்டி எழுப்பி தம்பி எழுந்துரு அப்படின்னு கத்தியை காமிச்சு உனக்கு உயிர் ஓணுன்னா இந்த பணத்தை கொடுத்துருண்ணா சரி இவன் பணத்தை கொடுத்துட்டான் இவங்கிட்ட இந்த 1 லட்சம் ரூபா பணத்தை கொடுத்தான் இவன் சும்மா இருக்கலாமா மறுபடியும் படுத்துட்டான் கூட இருந்த திருடன் என்ன பண்ணான் தெரியுமா அவன் வாய் வச்சு சும்மா இருக்கலாம் இல்லை அவன் என்ன பண்ணான் முதல் திருடன்கிட்ட கேட்டானா என் பையன் பாட்டி அவங்ககிட்ட கத்தி காமிச்சு பணத்தை வாங்கிட்டேன் இந்த பணத்தை வந்து இது இது செல்லுமா செல்லாதான் ஏன்னா இப்போ சமீப காலத்தில் அந்த மாதிரி பணம் எது எந்த பணம் செல்லும் எது செல்லாதுன்னு சில பேர் குழப்பம் வந்துடுத்து அதனால் இவன் வச்சிருந்த பணம் எந்த எந்த மாதிரி பணம் நமக்கு தெரியல இது செல்லுமா செல்லாதான்னு கேட்டானான் இவன் கேட்ட வாய் முடின்னு கம்பளத்து இருக்கலாம்ல செல்லுதோ செல்லுல பணம் கிடைச்சிதான் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம்ல இவன் இந்த சந்தேகத்தை கிளப்ப உடனே முதல் திருடன் என்ன பண்ணானா அதை இவங்கிட்டே கேட்கலாமே அப்படின்னு கேட்டு என்ன பண்ணாமல் இவன் எழுப்பி ஏண்டா உங்ககிட்ட வந்து 1 லட்சம் ரூபா பணத்தை என்கிட்ட கொடுத்தியே இந்த பணம் செல்லுமான்னு கேட்டானான் அவன் வாய் வச்சுன்னு சும்மா இருக்கலாம் இல்லை உனக்கே இந்த சந்தேகம் உனக்கு சந்தேகம் வந்தால் பக்கத்தில் இருக்கிற என் அவனுடைய நண்பர்கள் வேணால் கேட்டுப்பாரு அவன் கரெக்டாக சொல்லுவான் அப்படின்னு உடனே ஓஹோ பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கா போட்டுருக்கு கண்டுபிடிச்சிட்டான் அவனை தட்டி எழுப்பி தம்பி தம்பி எழுந்துருச்சோடனே அவன் பயந்து என்ன பண்ணா எப்பா எப்பா பணம் எழுதில்ல இவனு தான்ப்பா இவன் தான் என்கிட்ட கொடுத்து வச்சுருக்கான் அந்த பணம் தான் 1 லட்சம் ரூபா என்கிட்ட இருக்குன்னு உலகிட்டான் அப்படியே தம்பி சரின்னு கூட அந்த பணத்தை வாங்கிட்டு கேட்டானா இந்த பணம் செல்லுமா செல்லாதா நீங்கள் ரெண்டு பேரும் தலைக்கு 1 லட்சம் 1 லட்சம் வச்சுருக்கீங்களே செல்லுமா செல்லாதா அதுக்காக சொன்னானா ஏயா இவ்வளோ தூரம் சந்தேகம் கேட்காதுறியே நேற்று தாய் என் மொண்டாட்டி 2 லட்சம் ரூபா பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வந்தா அவன் மொண்டாட்டி பேங்க்லேருந்து 2 லட்சம் ரூபா எடுத்துகிட்டு வந்தா
பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வந்த லட்சம் வந்து பொய்யா இருக்குமா, அது நல்ல படத்துமா தானே இருக்கும்னு சொன்னானா. அப்படியா தம்பி, நான் அந்த படத்தை பார்க்கணுமே, எங்கே இருக்குது உங்கள் வீடு சொன்னோன்னு. இது தெரியாத அவனுக்கு, நேராக போ வலதுகை பக்கம் திரும்பு, மூணு தெரு தள்ளி இடதுகை பக்கம் திரும்பு, வாசலில் வந்து ஒரு வேப்பம் இருக்கும், அந்த வீடு தான் எங்கள் வீடு. அந்த வீடுன்னு கேட்டால் சொல்லுவாங்க, என் பாக்கு வியாபாரி வீடு அதுன்னு கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க. அப்படின்னு கேட்டோன்னா, ஓஹோ பாக்கு வியாபாரி வீடு உங்கள் வீடு தானா அப்படின்னு கேட்டுன்னு, அடுத்த ராத்திரியை போய் அந்த பாக்கு வியாபாரி வீட்டு கதவை தட்டி அந்த அம்மா எழுப்பி, உங்கள் வீட்டுக்கார் படத்தை வாங்கி சொன்னார், என்கிட்ட தான் சரக்கு வாங்கியிருக்காரு, தபரம் அவர் கொடுத்த படம், மீதி படம் 2 லட்சம் குறைஞ்சி உங்கள்கிட்ட வாங்கி சொன்னார் அப்படின்னு இந்த படத்தை காமிச்சோடனே, ஓஹோ நம்ம வீட்டுக்கார் கொடுத்த பணம் இதுதான், இது உண்மையான படமாக இருக்குன்னு அந்த புண்ணி வந்து அந்த 2 லட்சத்தை எடுத்து கையில் கொடுத்துட்டான். கையில் கொடுத்துட்டாங்களா, பத்திரமா எடுத்துன்னு போங்க, அவர்கிட்ட போய் நான் கொடுத்தேன் கரெக்டாக சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த புண்ணி வந்து சொல்லி அனுப்பிச்சானான். இவனை வந்தான், வந்து அவனை எப்படி அப்பா அப்பா ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி சொன்னேன், அவனை கையில் இருந்த 2 லட்சம் படத்தை எடுத்து கொடுத்துட்டான், நான் அந்த பத்திரமா வாங்கி கொடுத்துட்டேன், நீங்கள் படுத்து நிம்மதி ஆகுதுன்னு சொல்லிட்டு 4 லட்சம் படத்தோடு போய் சேர்ந்தாங்களாம். அதாவது எந்த இடத்துல என்ன பேசணும், யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாமல் இருந்தா இப்படி சில லட்சங்களை இழக்க வேண்டியதில்லை. சில மனிதர்களே தன்னுடைய உயிரை இழக்க வேண்டிய நேரம் வரும், சில நேரத்தில் சொத்துக்கள் போக்குவரத்து எல்லாமே இழக்க வேண்டிய நேரம் வரும். அதனாலே நிறைய இடங்களிலே பேசுவதை குறைத்து கொள்வதும், எந்த நேரத்தில் என்ன பேசுவது என்பதை தெரிந்து கொண்டு பேசுவதும் என்பது ரொம்பவும் முக்கியம் என்பது சொல்லிக்கொண்டு இந்த சிறு துணுக்கு கதை வாயிலாக ஏதோ ஒரு அறிவுரை சொன்ன திருப்தி எனக்கு ஏற்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். இதை பிடித்தவர்கள் எல்லோரும் சர்வே செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். ஜெய் ஜெய்சங்கர், அழகர் சங்கர், கரூர்பாக்கம் சீனிவாசன் போச்சு.